ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மைல் கட். சன் டிவி சீரியல்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சீரியல் ஒளிபரப்பாகுது அப்படின்னு சொன்னாக்கே அந்த சீரியலில் வரக்கூடிய கேரக்டர்ஸ் வந்து அடிக்கடி சேஞ்ச் ஆகிட்டு இருக்காங்க. அது நிறைய சீரியலில் நம்ம பார்த்துட்டோம். மற்ற சேனல்ஸ்லேயும் இது நடக்கிறது தான். பட் பார்த்திங்கன்னா சன் டிவி சீரியல்ஸில் வந்து இது கொஞ்சம் அதிகமாகவே நடக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த வகையில் அவங்க கேரக்டர்ஸ் சேஞ்ச் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் புதுசாக ஒரு கேரக்டரையும் உள்ளே கொண்டு வராங்க. ஏன்னா அந்த கதை கொஞ்சம் விறுவிறுப்பாக போகட்டும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அப்படி நம்ம நிறைய சீரியலில் பார்த்துருப்போம் அந்த மாதிரி போகிறத. நிறைய முந்தி உள்ள செலப்ரிட்டிஸ், முந்தி உள்ள நடிகைகள் நடிகர்கள் அவங்கள உள்ளே கொண்டு வர்றது, அப்புறம் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிறவங்கள உள்ளே கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லி நிறைய புது புது மாற்றங்கள் வந்து சன் டிவியில் கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா கலர்ஸ் தமிழில் ஒளிபரப்பான திருமணம் சீரியலில் இருந்து ப்ரீத்தி சர்மாவை வந்து சித்தி டூ சீரியலுக்கு வந்தாங்க. அவங்கள தொடர்ந்து இப்போ பார்த்திங்கன்னா கலர்ஸ் தமிழில் ஒளிபரப்பான பேரழகி சீரியல் வந்து ரொம்பவுமே ஹிட்டாக போயிட்டுருந்து அப்படின்னே சொல்லலாம். இந்த சீரியலில் வந்த பேருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. அதுவும் அதில் வரக்கூடிய கயல் அப்படிங்கிற கேரக்டரில் நடித்த காயத்ரிக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. இப்போ அந்த சீரியல் முடிஞ்ச பிறகு எல்லாத்துக்குமே கொஞ்சம் கவலையாக தான் இருக்கும். ஐயோ, காயத்ரியை பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவங்களுக்கான வீடியோ தான் காயத்ரி இப்போ அடுத்ததாக புது ப்ராஜெக்டில் வந்து ஓகே ஆகிட்டாங்க. அதுவும் சன் டிவியில். எந்த சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகு சீரியலில் இப்போ காயத்ரி வராங்க. நெகட்டிவ் ரோல் பண்ணுற மாதிரி தெரியுது. ஸோ கண்டிப்பாக காயத்ரியுடைய ஃபேன்ஸ்க்கு இது சம ட்ரீட் அப்படின்னு சொல்லலாம். அவங்கள பார்க்குறதுக்கு அடுத்தது ஒரு வாய்ப்பு அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பாக இந்த காயத்ரி வந்து அவங்களுடைய ரோலை வந்து நல்லா சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சீரியல் அடிக்கடி பார்க்குறவங்க சில பேர் இருப்பாங்க. அவங்க எப்படி அப்படின்னாச்சுனாக்கி புது ஒரு கேரக்டர் கொண்டு வரும்போது அவங்களுக்கு சில பேருக்கு பிடிக்காது, சில பேருக்கு அவன் புது கேரக்டர் வருது சீரியல் விறுவிறுப்பாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்பி பார்ப்பாங்க. இந்த இதில் நீங்கள் என்ன கேட்டகரி அப்படிங்கிறத கீழே கமெண்டில் சொல்லுங்கள். காயத்ரியுடைய நடிப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் கீழே கமெண்டில் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.